பொல்லா காமதேகம் உள்ளவர்களை பற்றி ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்போ உலகத்து எந்த தேகம் யார் என்ன பேசுறான்னா ரொம்ப அழகா பேசுறாருன்னா ரொம்ப சிறந்த படிப்பாளி. ஆமாம், சிறந்த படிப்பாளி தான், கல்வி மழமலையாக குவிப்பார், சிறந்த எழுத்தாளன், சிறந்த பேச்சாளன். விஷயத்தை என்னன்னா பொல்லாத காமதேகமாக இருப்பான். அவன் பேசி எதுக்கடா ஆகுது, அவன் பேசி எதுக்கடா ஆகுது, அடே அவன் பேசி எதுக்காகுது, அவன் அறிவு எதுக்கடா போகுது, செத்தே போவான். அதடா வெற்றி. உன்னை தொடர்ந்து வருகின்ற பிறவியை வெல்லுகின்ற வல்லமை இருக்கா இந்த கல்வியால்? கவி எழுதி கவிதமலை பொழிகின்றாயே, பெரும் புலவனாக இருக்கிறாய், பெரும் பேச்சாளன் இருக்கிற, பெரும் எழுத்தாளனாக இருக்க. வெல்ல முடியுமாடா மகனே? வெல்ல முடியாத உன்னால், வெல்ல முடியாதவன் அறிவு எந்த இதுக்குடா ஆகுன்னா எதனா வெல்லுன்னா தொடர்ந்து வருகின்ற பிறவியை, உன்னை தொடர்ந்து வருகின்ற பிறவி இருக்கலாவா அதை வெல்லும் வல்லமை உனக்கு இல்லைனா உன் அறிவு ஏற்றுக்கொள்ள மாட்டான வல்லவன். அப்படி வல்லவன் வென்றவன். எதை வென்றவன்? நம்மால் வெல்ல முடியாத ஒன்றை வென்றவன். நம்மால் வெல்லவே முடியாது. பொறிவனை வெல்ல முடியாது, பசியை வெல்ல முடியாது, காமத்தை வெல்ல முடியாது, யமனை வெல்ல முடியாது. யமனை பலகாரமாக விடுக்குன்னு முழுகினவர், அப்படியே வாழைப்பழப்பாட்டை விடுக்குன்னு முழுகிட்டு ஏப்ப ஓட்டவன் ஞானிகள்லாம் பேரறிவாளன். அப்போ வள்ளுவன் நம்ம அறிவுடைமை சொன்னது பேரறிவாளன். நம்மால் செய்ய முடியாததை பேரறி வெற்றி. இனி அவனை ஒன்றும் செய்ய முடியாது. வள்ளுவனை எந்த பெண்ணும் கெடுக்க முடியாது, பொருளும் கெடுக்க முடியாது, அவனை எதுவுமே செய்ய முடியாது. இதே மாதிரி ஞானிகள் தான் அவன் எழுதியிருக்கிறான் அறிவுடைமை 43வது அதிகாரமாக. அப்போ அந்த அறிவுடைமை நமக்கு பெறுவதற்கு வள்ளுவன் ஆசை இல்லாமல் முடியாது. அவன் தான் சொல்லுகிறான், அறிவு அற்றங்காக்கும் கருவின்னா அற்றம்னா அழிவு வராமல் தாக்கும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், அரசியல்வாதி பொருந்தும், அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அற்றம்னா அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவி. கருவி என்பது விவசாயிகளுக்கு உழவு கலப்பை, ஏறு கலப்பை, அந்த களக்கட்டு, கற்கருவா, அருவாலாம் வச்சுருப்பான். அவனுக்கு அது உடம்பு. ஒர்க் ஷாப்பில் இருக்கவன் ஸ்க்ரூ, நட்டு, இது ஸ்பேனர்லாம் வச்சுருப்பான். நெசுக்காரன் மிஷின் வச்சுருப்பான், கை மரம், அது இது வச்சுருப்பான். அப்போ உடமை. அப்போ அறிவு உடமை ஒரு மூலதனம். அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கருவிகள். இப்போ யுத்தம் செய்கிறவனுக்கு கத்தி இருக்கும், சுத்துப்பாய்க்கு வச்சிருக்கும். அப்போ தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய கருவி ஒரு ஆயுதம். வள்ளுவன் தன்னை காப்பாற்றி கொண்டு பிறந்த காலம். அறிவு துணை கொண்டு யமனை வென்றவன். யமன் என்று சொல்லப்பட்ட கொடிய பாவியை அறிவு என்று சொல்லப்பட்ட வாள், கத்தி, பட்டக்கத்தி, வாள் எடுத்து துண்டு துண்டாக வெட்டியவன் யமனை. அறிவு அற்றம் காக்குங்க. அற்றம்னா அழிவு வராமல் காக்கும் கருவி, காக்கக்கூடிய கருவி அறிவு. யாருக்கு? நமக்கா? நமக்கு என்ன செய்வான்? எதை முன்னே தெரிஞ்சுக்கிட்டா யாராவது பொம்புழுத்தா முன்னே ஒதுக்கிக்கலாம். அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவின்னு வள்ளுவன் எதுக்கு சொன்னானா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.